அதே மாதிரி பெண்கள் ஒரு சிலருக்கு இந்த மெனோபாஸ் டைம்ல அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருக்கிறது பிரெக்னன்சி டைம்ல இதை தாண்டி பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் ஒரு சிலருக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ட்ரக்ஸ் ஏதாவது நம்ம எடுத்துட்டு இருக்கோம் மெடிசன்ஸ் ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னா இதனோட சைட் எஃபெக்ட் கூட நமக்கு ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் வரலாம் பொதுவாக இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு ஒரு இருநூறை தாண்டி போயிட்டு இருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் ஒன் சி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது எட்டு இந்த அளவை தாண்டி இருந்துச்சுன்னா அடிக்கடி யூரினேஷன் இருக்கும் எஸ்பெஷலி நைட்ல குறிப்பாக சொல்லணும்னா இரவு நேரத்துல அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறான் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் போகிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதனால இரவு நேரத்தில் எனக்கு உறக்கமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நிறைய சர்க்கரை நோயாளிகள் சொல்லுவாங்க இதற்கு காரணம் நம்ம ரத்தத்துல அதிகமான சர்க்கரை அளவு இருக்கிறதுனால அடிக்கடி என்ன ஆகுது தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்னியில இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் எல்லாமே வேகமாக அது வந்து வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் என்ன ஆகுதுன்னா அடிக்கடி நமக்கு யூரின் யூரின் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சென்சேஷன் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மாதிரி யூரினேஷன் போக போக நாளடைவில் என்ன ஆகுன்னா சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் எல்லாமே அதனுடைய செயல் தன்மை குறைய இதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் சிலருக்கு அந்த கிட்னி சுருக்கம் ஏற்படுறது இல்ல நெஃப்ரான்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுது அதுக்கப்புறம் அதுல போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல பாதிப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் இல்லாம சிறுநீரகம் சுருக்கம் ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா பிரெக்னன்சி டைம்ல நமக்கே தெரியும் பிரெக்னன்சி டைம்ல என்ன ஆகும்னா பீட்டஸ் உள்ள இருக்கக்கூடிய கரு வளர வளர நமக்கு அடி வயிற்றுல இருக்கக்கூடிய பிளாடரை அது அழுத்த ஆரம்பிக்கும் அழுத்த ஆரம்பிக்கும்போது ஃப்ரீக்வெண்டா யூரின் போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கு வந்து யூட்ரஸ் கொஞ்சம் பல்ஜியா இருக்கு பல்கி யூட்ரஸ் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் போற மாதிரி இருக்கும் பல்கி யூட்ரஸ் அப்படின்னா யுட்ரஸ் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கிறது எந்தெந்த நிலைகள்ல இது வீங்கும் ரொம்ப கவனமா இதை பாத்துக்கணும் ஏன்னா நாலு பல்கி யூட்ரஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது யூட்ரஸ் வீங்கி வீங்கி என்னும் என்றும் ரொம்ப திக்னிங் ஆகும் நிறைய பேர் எனக்கு வந்து ப்ளீடிங் போயிட்டே இருந்துச்சுங்க டிஎன்சி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இந்த நிலையிலிருந்து மாறணும்னா யூட்ரஸ் இருக்கக்கூடிய காலத்திலயே இதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் அப்போ யூட்ரஸ் கொஞ்சம் பெருசாகும்போது அதுக்கு அட்ஜஸ்டா இருக்கக்கூடிய பிளாடரை அது அழுத்துது போது என்ன ஆகும்னா ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் ஏற்படுது இதே தான் ஃபைப்ராட்யூட்ரஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நடக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மெனபோஸ் டைமில் ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பாலன்ஸ் ஆகும்போது நமக்கு ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஏஜ் வயதான நபர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி வயதான நபர்களுக்கும் இதே மாதிரி அடிக்கடி யூரினேஷன் போகிற ஒரு நிலைமை இருக்குது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது இதற்கு காரணம் நம்ம லோயர் அப்டாமனில் இருக்கக்கூடிய மசல்ஸ் அடிவயத்துல இருக்கக்கூடிய பெல்விக் பெல்விக்ளோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மசில்ஸ் எல்லாம் வீக்காக ஆரம்பிக்குது எல்லாமே தளர்வு ஏற்படும் போது பிளாடரும் நமக்கு தளர்வு ஏற்படுது சோ யூரினரி பிளாடர் தளர்வு ஏற்படுறதுனால அடிக்கடி நமக்கு பிரீக்வெண்டா திரும்ப திரும்ப யூரின் போகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் இதுவே ஆண்கள் ஒரு சிலருக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் இப்போ நம்ம பெண்களுக்கு நான் இல்லைங்களா யூட்ரஸ் வந்து வீக்கம் ஏற்பட்டு அதனால அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அதாவது சொல்லுவோம் சிறுநீர் பைக்கு கீழே ஒட்டின மாதிரியே இந்த இருக்கும் வீக்கம் ஏற்படும் போதுதான் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது இது வீக்கம் ஏற்பட்டு பிளாடரை அழுத்தும் போது டக்குன்னு நமக்கு யூரின் பாஸ் பண்ற ஒரு நிலை ஏற்படும் இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குங்க அதுதான் நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்றோம் சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டா யூரினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த யூரின் எப்படின்னா எரிச்சலோட போற மாதிரி இருக்கும் சில நேரம் யூரின் வர மாதிரி இருக்கு ஆனா நான் போகிறேன் கொஞ்சம் ஒரு பத்து எம்எல் இருபது எம்எல் அளவுக்கு தான் நான் எனக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுறேன் அந்த அளவுக்கு தான் யூரின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் இதை பாத்தோம்னா இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது பிளாடரில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் இதிலே வந்து பாத்தோம்னா யூரின் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் போஸ்ட் வைரல் யூரின் அப்படின்ட்டு ஸோ அந்த வால்யூம் வந்து போட்டிருப்பாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை நம்ம சிறுநீர் கழித்த பிறகு கொஞ்சம் அளவு யூரின் என்ன ஆகும்னா பிளாடர்லேயே தேங்க ஆரம்பிக்கும் இந்த நாளை ஈஸியாக நமக்கு யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ யூரின் டென்ஷன் ஏற்படுது கொஞ்சம் சிறுநீர் வந்து பிளாடர்லேயே தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அடிக்கடி நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது இது எல்லாமே அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் இதை தாண்டி பார்த்தோம்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி ஏற்படலாம் பொதுவாக இப்போ ஏஜ்ஸ்க்கு பார்த்தோம்னா என்ன ஆகும்னா பிளாடர் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகும் இல்லைன்னா யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சில பெண்களுக்கு அதாவது ப்ரொலாப்ஸ் அப்படின்னா அடித்தள்ளல் எந்த ஒரு ஆர்கனுமே தன்னுடைய நிலையில் இருந்து கொஞ்சம் கீழே இறங்கியோ இல்ல வேறு நிலைக்கு மாறுவதோ நம்ம வந்து ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்றோம் பெண்களுக்கு இந்த யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகும்போது யுட்ரஸ் தன் நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது இது இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு நம்ம பாக்குறோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது அதிகமான வெயிட் லிஃப்ட் பண்றது வயோதிகத்தின் காரணமாக நிறைய பேருக்கு இந்த யுட்ரஸ் வந்து கீழே இறங்கும் இந்த மாதிரி இறங்கும் போது அது பிளாடரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுது அதே மாதிரிதான் பிளாடரும் தன் நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸுக்குமே தகுந்த சித்த மருந்துகள் நிறைய பேர் கேட்குறீங்க மேடம் யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு கீழே இறங்கி இருக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது லைட்டாக லைட்டா டச் பண்ணாலே யுட்ரஸ் வந்து கையில தெரியுது இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு சித்தால மருந்துகள் இருக்கா சித்த மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு யுட்ரஸ் ப்ரொலப்ஸ் ஆகிருக்கும் அதுக்கான சிகிச்சை முறைகள் நிச்சயமாக இருக்கு இந்தந்த காரணங்களாலெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடிக்கடி அதிமூத்திரம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுறத நம்ம இது இந்த காரணங்களாலலாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை பேஸ் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கணும் இதை தாண்டி பார்த்தோம்னா ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்கு இல்லை ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷன் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கணும் இதற்கு பொதுவாக பார்த்தோம்னா கசப்பும் துவர்ப்பும் சக்தி இருக்கக்கூடிய மருந்துகளை தான் நம்ம தொடர்ந்து எடுக்கணும் இப்போ பொதுவாகவே நம்ம பிளாடரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் யூரினரி பிளாடரை சிறுநீர் பைய நம்ம வந்து வலிமையாக்கணும் அப்படின்னா இதற்கான சில பயிற்சி முறைகளோடு சேர்த்து நம்ம உணவு முறைகளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இதற்கு என்ன பண்ணலாம் என்ன காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக கோவக்காயை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு காலை இரவு இரண்டு வேலையும் ஒரு ஐந்துல இருந்து ஆறு கோவக்காயை எடுத்து நம்ம பச்சையாவே சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கோவக்காயோட கொத்தவரங்காயும் சாப்பிடலாம் கொத்தவரங்காய் சாப்பிட முடியல அப்படின்னா இதை ஜூஸ் மாதிரி போட்டு ஒரு சிட்டிகை மிளகு மஞ்சள் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்க்கு நம்ம கொத்தவரங்காய் சாறு குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா அடிவயத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே டைட் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப வலிமையாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த தைல வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் இது தைல வகைகள் எதற்காக நான் சொல்றேன்னா ப்ரொலாப்ஸ் இருக்கு இல்லைங்களா அடித்தள்ளல் பிரச்சனை கர்ப்பப்பையா இருக்கட்டும் இல்ல சிறுநீர் பையா இருக்கட்டும் இது ரெண்டுமே ப்ரொலப்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான தைல வகைகளை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து திரும்ப திரும்ப அதுக்கு தாண்டியும் நமக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரினேஷன் இருந்துச்சுன்னா இதற்கேற்ற மருந்துகள் எடுக்கணும் ஒருவேளை நமக்கு வந்து சிறுநீரக கற்கள் இருந்து அதனால் அடிக்கடி நான் யூரின் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கற்களுக்கான சிறுநீரக கற்களுக்கான மருந்துகளை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும் இது பொதுவாக நம்ம வந்து பார்ப்போம் வாழைத்தண்டு சாறு இல்லை வாழை கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிக்கிறது இல்லை இளநீரோடு நம்ம குங்குளியை பருப்போம் இல்ல வெங்கார பருப்பம் சேர்த்து குடிக்கிறது இது வந்து காலம் காலமாக சித்த மருத்துவதில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ஸ்பெஷல் மெடிசன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்ம வெங்கார பருப்பத்தை யூஸ் பண்ணலாம் குங்கிலிய பருப்பத்தையும் பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம நீர் ஆகாரம் இல்லைன்னா இளநீரோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த மருந்தை நம்ம சித்த மருத்துவத்துல ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கோம் அடிக்கடி யூரின் போதா எந்த காரணத்தினால நமக்கு திரும்ப திரும்ப யூரின் பாஸ் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அதற்கேற்ற சிகிச்சைகளை உடனடியாக எடுத்தோம்னா இந்த அதிமூத்திரம் அப்படின்ற ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி